வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விலாக்ஸ். நான் உங்களோட இளங்கோ. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஒசூர்லேருந்து பெங்களூர் போகக்கூடிய சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே அந்த வழியில் தாங்க நம்ம இருக்கிறோம். இங்கே எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெங்களூர் ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து மக்கள் இந்த சாலையின் ஒரு புறத்துலேருந்து இன்னொரு புறத்துக்கு போகிறதுக்கு பல சிரமங்கள் இருக்குது. அது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் இந்த இடத்துல வந்து நிறையா இந்த மாதிரி சாலையை கடக்கிறதுக்கு நிறைய தடவை வந்து முயற்சி செஞ்சு ரொம்ப தூரம் சுற்றிட்டு போயிட்டுலாம் திரும்பி வந்திருக்கேன். ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி நடைபயமாலம் வந்து அமைச்சிருப்பாங்க மக்கள் அதிகம் போடுற இடத்துல. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒசூர் மாநகராட்சி வளர்ந்ததுக்கப்புறமா நிறைய தொழிற்சாலைகள், அதுக்கப்புறம் சிப்காட்டுகள், அதுக்கப்புறம் பள்ளிகள் கல்லூரிகள், இப்படி நிறைய ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் சுற்று வட்டாரம் வளர்ந்து கொண்டே தான் இருக்குது. மக்கள் அதிகப்படியான மக்கள் இந்த பகுதியில் போக்குவரத்து, அதுக்கப்புறம் சாலை கடக்கிறதுக்குன்னு நிறையா மக்கள் இந்த இடத்துல பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள் தொகை கூடும் பொழுது மக்கள் சாலையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேம்பாலங்கள் மிகவும் உதவியாக இருக்குது. முன்பாடி எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி மேம்பாலம் இருந்தது. இப்போது இந்த ஒசூர்லேருந்து பெங்களூர் போகிற இந்த எக்ஸ்பிரஸ்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்தெந்த இடத்துலலாம் வாய்ப்பு இருக்குது தேவைப்படுதோ அந்தந்த இடத்துலலாம் நடை மேம்பாலம் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். நம்ம பார்த்துருக்கிற இந்த அழகான மேம்பாலம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஒசூர்லேருந்து அந்த சென்னை சில்க்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். சரி, மக்களுக்கு ஒரு பதிவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மேம்பாலத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அங்கே மேம்பாலத்துக்கு மேலே ஏறிட்டு நடுவில் நின்று பார்த்தோன்னா இந்த பெங்களூர் சென்னை அந்த எக்ஸ்பிரஸ்வேல வண்டிங்க போகிறது பார்க்குறதே ஒரு அழகான ஒரு தருணமாக இருக்கிறது. இந்த மேம்பாலம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நடை மேம்பாலம் மக்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பயனுள்ள ஒரு மேம்பாலமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி இதில் என்ன அப்படின்னா, இந்த மேம்பாலத்தில் நீங்கள் இரவு நேரத்துலையும் கடந்து போகிறதுக்கு மின் விளக்குகளும் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இரவு நேரத்தில் மின் ஒளியில் நீங்கள் அழகாக நடந்து போகலாம். இருட்டில் எப்படிப்பா இரவு நேரத்தில் நடந்து போகிறதுன்னு நீங்கள் கவலையும் போட வேண்டாம். இரவில் போகிறதுக்காக எல்இடி விளக்குகளும் அமைச்சிருக்கிறாங்க மின்சாரத்தோடு. இரவு நேரங்களும் நீங்கள் இந்த மேம்பாலம் நடை மேம்பாலத்தில் மேலே ஏறி அந்த பக்கத்துலேருந்து அந்த மறுபுறத்துக்கு செல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நடை மேம்பாலத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த நெடுஞ்சாலைத்துறையினர் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இது கூடிய விரைவில் பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம நம்புவோம். நீங்கள் இந்த நடைமேடை மேம்பாலத்தில் ஏற்கனவே பயன்படுத்தியிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நீங்கள் ஒசூர் பகுதிக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலையை கடக்கிறதுக்கு நீங்கள் எங்கேயும் இது பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல மேம்பாலம் இருக்கும். அதனால் இந்த மேம்பாலத்தில் மேலே ஏறி நடந்து போங்க. விபத்துக்களை தவிருங்கள்.